ராதே கிருஷ்ணா. பகவானோட சம்பந்தம் வேணும் அப்படின்னா பக்தாளோட ஒரு சம்பந்தத்தை நன்னா வச்சுருந்தோம். பக்தாளோட நமக்கு ஒரு சம்பந்தம் இருந்துடுது அப்படின்னா நிஜமாகவே பகவானுடைய பார்வை நம்ம மேல விழும், சந்தேகமே வேண்டாம். அதுலயும் ஸ்ரீமன் நாதமுனிகள் அந்த மாதிரி மகாத்மாக்களோட ஒரு சம்பந்தம் கிடைச்சுடுத்துன்னா பெரிய பாக்யம். இன்னைக்கு ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியன், வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முதல் ஆச்சாரியன் அப்படின்னு அவர் சொல்லணும். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு ஸ்லோகம். இந்த குரு பரம்பரையில லக்ஷ்மிநாதனான எம்பெருமானுக்கு அடுத்தது யார் வா அப்படின்னா நாதமுனிகள் தான் வர. ரொம்ப ஆச்சரியமானவர் இந்த ஸ்ரீமன் நாதமுனிகள். அவரால் தான் இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் கிடைச்சது, அவரால் தான் 108 திவ்ய தேசங்கள் நமக்கு கிடைச்சது, அவரால் தான் நமக்கு சுவாமி ராமானுஜர் வரைக்கும் கிடைச்சா. அதனால் நம்ம திருப்பதி போகிறோம், ஸ்ரீரங்கம் போகிறோம், பத்ரிகாசிரமம் போகிறோம், திருவனந்தபுரம் போகிறோம், காஞ்சிபுரம் போகிறோம், 108 திவ்ய தேசங்களை பற்றி பேசுகிறோம் கேட்குறோம் அப்படின்னா அத்தனை பேருமே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு கடன்பட்டு இருக்கும். அதனாலதான் மகாத்மாக்களோட ஒரு சம்பந்தம் வேணும். நாதமுனிகளுடைய சம்பந்தம் அவ்வளவு சக்தி. ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய பேரன் ஸ்ரீ ஆளவந்தார் அப்படின்னு அவருக்கு பேர், யாமுனாச்சாரியன்னு பேர். இந்த நாதமுனிகள் இந்த யாமுனாச்சாரியர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரமபதி சொல்ற சடனில் பரமபதி பிறந்தவொன்னேன்ற. அப்ப தன் சிஷ்யன் கிட்ட சொல்லிட்டு போறார், ஒரு கால் இவன் பக்தியை விட்டு விலகி போனா கூட இவனை திருத்தி பக்தியில கூட்டுண்டு வரணும்னு சொல்லி தன் சிஷ்யனுக்கு சொல்லிட்டு போயிடுற. இந்த ஆளவந்தார நாதமணியுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார். அவருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பிகள் அழகா திருத்தி பணிகொண்டு வைஷ்ணவ சித்தாந்தத்துல கொண்டு வர, அவர் பகவத்பக்தியே இல்லாம இருக்கார் திருப்பி கொண்டு வர. அப்ப அந்த மணக்கால் நம்பிகள் சொல்றாரப்பா, குருகை காவலப்பன்னு ஒரு மகத்தான ஆச்சாரியர் ஒருத்தர் உண்டு, உன்னுடைய தாத்தா நாதமுனிகளுடைய சிஷ்யன் அவர், அவருக்கு யோக ரகசியம் அப்படின்னு ஒண்ணு தெரியும், அத நீ போய் அவர்கிட்ட தெரிஞ்சு கேட்டுக்கோ, அவர்கிட்ட கத்துக்கோ அப்படின்ற. யோக ரகசியம் அப்படின்னா வெளியில யாருக்குமே தெரியாம மனசுக்குள்ளேயே பகவானை வச்சுண்டு, மனசுக்குள்ளேயே பகவானுக்கு பூஜை பண்ணி, மனசுக்குள்ளேயே பகவானோட பேசிண்டு, மனசுக்குள்ளேயே பகவானோட விளையாடிண்டு, மனசுக்குள்ளேயே பகவான் அனுபவிக்கிறது பேர் யோக ரகசியம்னு பேர். சதாசிவ பிரம்மேந்திரா எத்தனையோ பெரிய வாழ்லாம் அந்த மாதிரி யோகத்துல அப்படி பகவானை தியானம் பண்றான். அவ வெளியில கோவில் போக மாட்டா, வெளியில அவ பெரிய சின்னங்கள் தரிக்க மாட்டா, வெளியில அவளை பார்த்தா ஒரு பக்தாளுக்குரிய ஒரு அடையாளங்களே இருக்காது. நம்ம தர்ம பக்தர்கள் ஒரு அடையாளம் வச்சிருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே அவளுக்கு இருக்காது. அப்ப உடனே சுவாமி ஆள வந்தார் அந்த குருகை காவலப்பன். இன்னைக்கும் அவருடைய இடமெல்லாம் இருக்கு, மன்னார் கோவில், காட்டு மன்னார் கோவில்ல, வீரநாராயணபுரத்துல இன்னைக்கும் அந்த இடம்லாம் இருக்கு. அப்ப அவரை பார்க்கறதுக்கு ஸ்ரீ ஆளவந்தார் போறார். போகும்பொழுது இந்த குருகை காவலப்பன் மொட்டமாடியில் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்க. தியானம்னா அவ பகவானோட பேசி அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், கண்ணை மூடி உட்கார்ந்த தியானம்னு அர்த்தம் இல்லை. அப்ப நிறைய பேர் குருகை காவலப்பனை பார்க்கறதுக்கு நின்றுட்டு இருக்க, அவர் அந்த பக்கம் பார்த்துட்டு உட்காந்து தியானம் பண்றாரு. எல்லாரும் ஒரு முதுகு பின்னாடி லைனா நின்றுட்டு இருக்கா. அப்ப கொஞ்ச நேரத்துல குருகை காவலப்பன் கேட்டார், சொட்டை குளத்தோர் எவரேனும் உண்டோ அப்படின்றார். சொட்டை குளம்ன்ற ஒரு குளம், சோழியன்னு சொல்லுவா, முன்குடுமி சோழியன்னு சொல்லி அவ உச்சிக்குடுமி வச்சுட்டு இருப்பா தலைக்கு மேல. அப்ப அந்த குளத்தை சேர்ந்தவர்கள் யாராவது உண்டோ அப்படின்றார். உடனே சுவாமி ஆளவந்தார் முன்னாடி போய் சேவிக்கிறார், சுவாமி அடியேன் தான் அப்படின்றார். என்ன விஷயம் தான் இந்த மாதிரி அடியேன், ஸ்ரீமன் நாதமணிகளுடைய பேரன் என்னுடைய குரு மணக்கால் நம்பிகள் சொன்னார், இந்த யோக ரகசியம்ன்ற விஷயத்த உங்ககிட்ட கத்துக்க சொன்னார், அதை தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன் அப்படின்னார். அப்ப அவர் அப்படியா சரி இந்த தேதிக்கு வா அப்படின்னு சொல்லி தேதி குறிச்சு கொடுக்குற, இந்த மாசம் இந்த தேதிக்கு இந்த திதிக்கு வான்ற.
சரி ஆளை வந்தார் சேவிச்சுட்டு சுவாமி ஒரு சந்தேகம் கேட்கலாமா கேளுப்பா இல்ல நீ எந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க கண்ணை மூடி தியானம் பண்ற ஆனா பின்னாடி நிக்கிற எங்கள்ல சொட்டை குளத்தோர் யாராயினும் வந்திருக்காளான்னு கேட்டேல எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சொல்லலாம்னா சொல்லுங்கோ அப்படின்னா அப்ப குறுகை காவலப்பன் சிரிச்சுட்டே சொன்னார் நானும் பகவானும் ஏகாந்தமா பேசிட்டு விளையாடினா பண்ணிட்டு இருப்போம் தியானத்துல நான் எப்பயுமே தியானம் பண்ணேன்னா பகவான் வந்து என் கண்ணத்தை கிள்ளிட்டு விளையாடிட்டு இருப்பான் அவனோட பேசிட்டு இருப்பேன் அவன் ஜாலியா கூட கொஞ்சிட்டு இருப்பான் இன்னைக்கு என்னடா நான் பேசிட்டு இருக்கேன் அதை கேட்காம என் தோல் மேல கைய வச்சு அழுத்தி அழுத்தி என் தலைய குனிய வச்சு என் பின்னாடி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான் அப்ப அவனுக்கு யாரோ பிடிச்சவா தான் வந்திருக்கு அதான் அவன் குட்டிக்குச்சா பாக்கலான்னு தெரிஞ்சது அவனுக்கு யாரா பிடிக்கும்னு யோசிச்சு பார்த்தா சொட்டை குளத்தோர் அவளைதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாதமணிகள் இவாளெல்லாம் பெரிய பக்தர்கள் அப்ப அந்த குளத்தை சேர்ந்தவா யாரோ வந்திருக்கா அப்படி என்ன கேட்டேன்னார் உடனே ஆள வந்தார் கண்கள்ல ஆனந்த பாஷ ஐயோ பகவானோட பேசிட்டு இருந்தாளா பகவான் விளையாடிட்டு இருந்தானா அப்படின்னார் அப்ப இவரோட விளையாடிட்டு இருந்த கிருஷ்ணன் சொட்டை குளத்தோர் நாதமுனிகள் பேரணும்னு எட்டி 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 பார்த்தான்னா அவ பாகவதாளுடைய சம்பந்தம் எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க அப்ப நம்ம எல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ராமானுஜர் நாதமுனிகள் ஆதிசங்கர் பகவத்பாதர் ராகவேந்திரா விவேகானந்தா ரமண மகரிஷி காஞ்சி மகாபிரியவா சுவாமி சாந்தானந்தபுரி குருஜி அம்மா இவாள்லாம் நமக்கு ஆத்ம பந்துக்கள் அதனால இவ பேரை சொன்னாலோ இவாளை நினைச்சாலோ பகவான் யாராவது ரமண மகரிஷி நினைக்கிறாரு அப்படின்னு எட்டி பார்ப்பான் யாராவது ராமானுஜ நூற்றாண்டு ஆகி சொல்றாளேன்னு எட்டி பார்ப்பான் யாரோ விவேகானந்த பத்தி கேட்கிறாளேன்னு எட்டி பார்ப்பான் அப்ப நாமெல்லாம் கூட மகாத்மாக்களுடைய பந்துக்கள் தான் அப்ப இனிமேல் அப்பப்ப இந்த மகாத்மாக்கள் நினைச்சல்னா அவ கூட இருக்க பகவான் உங்களையும் எட்டி எட்டி பார்ப்பான் இப்ப கூட கிச்சா அவங்களை எட்டி பார்த்துட்டு இருக்கான் இதை கேட்டுருக்க இல்லையா அதனால ராதே கிருஷ்ணா